உட்கட்சி பூசல் காரணமாக உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரி மாற்றப்பட உள்ளதாக தகவல். உச்சகட்டத்தை எட்டியுள்ள உட்கட்சி பூசலால் பாஜக தலைவர்களுடன் நாளை மோடி ஆலோசனை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தொடரும் கனமழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு. பத்து மணி நேரத்திற்கும் மேலாக மசினக்குடி கூடலூருடையே போக்குவரத்து பாதிப்பு. கபினி அணையிலிருந்து 45,000 கனஅடி நீர் வெளியேற்றம். காவிரியில் நீர்வரத்து 50,500 கனஅடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 21,520 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 47.78 அடியாக உயர்வு. தொடர் மழையால் கேரளாவின் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். வெண்மேகமாக காட்சியளிக்கும் நீர்த்துளிகளை காண படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். சென்னை புழலில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி சேது துப்பாக்கி முனையில் கைது. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியிடம் சோழவரம் போலீசார் விசாரணை. கன்னடர்களுக்கு 50% வேலைகளை அளிக்க வேண்டும் என்ற மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் பின்வாங்கியது கர்நாடகா. விரிவான ஆலோசனைக்கு பிறகு செயல்படுத்தப்படும் என கர்நாடக அமைச்சர் உறுதி. கோவையிலிருந்து அபுதாபிக்கு சர்வதேச விமான சேவை தொடக்கம். ஆகஸ்ட் 10 முதல் விமான சேவை தொடங்கும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினர் ஆதரித்ததே அதிமுகவின் தோல்விக்கு காரணம். அதிமுகவினரின் பிரச்சாரத்தை மக்கள் ஏற்கவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம். சென்னையில் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்து பாஜக நிர்வாகி கைது. பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளரின் வீட்டில் 4 கிலோ கஞ்சா பறிமுதல். அஜித் பவார் கட்சியிலிருந்து விலகி மீண்டும் சரத்பவாருடன் இணைந்த 4 இரண்டாம் கட்ட தலைவர்கள். தேர்தல் தோல்விக்கு பிறகு அடுத்தடுத்து விலகுவதால் அஜித் பவார் தரப்பு அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.